இருக்கும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களே, பொறுப்பாளர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கும் நண்பர்களே, இது சாதாரண நினைவேந்தல் கூட்டம் அல்ல, நீதி கேட்டு நினைவேந்தல் கூட்டம். எதற்காக நாம் நீதி கேட்கின்றோம்? ஏனெனில் காவல்துறை ஏற்கனவே எல்லோரையும் கைது செய்துவிட்டது, தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் காவல்துறை எடுத்த எடுப்பிலேயே முன்விரோதம் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்று இந்த வழக்கை முடிக்க நினைத்திருந்தார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆற்றிய நற்பணிகள் மூலம் பயனடைந்த பல்வேறு மக்கள் போராட்டத்தில் எழுந்ததும், 2-3 நாட்களாக தொடர் போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசு மேலும் நாங்கள் விசாரணையை மேற்கொள்கின்றோம் என்று அடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள். இல்லாவிட்டால் அப்பொழுதே இவர் ஒரு ரவுடி, பழிக்கு பழி, பல்லுக்கு பல், பழிக்கு பழி என்று இவர் கொல்லப்பட்டார் என்று முடித்திருப்பார்கள். ஆனால் மக்களினுடைய போராட்டத்தினால்தான் இன்று அடுத்த கட்டம் நகர்ந்திருக்கின்றார்கள். இந்த அடுத்த கட்டத்திலும் கைது செய்தவரை தப்பவிட்டு பிறகு சுட்டுக்கொன்று என்கவுண்டர் என்று சொல்லிவிட்டார்கள். இது மக்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எதற்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒருவரை சுட்டுக்கொள்ள வேண்டும்? இதில் மர்மம் இருக்கிறது. ஆகையால் முறையான விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எல்லா மக்களும் குரல் கொடுக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முன்விரோதம் என்று சொல்ல ஆரம்பித்ததுமே சமூக வலைத்தளங்களில் பல்வேறு நபர்கள் அவரை ரவுடி என்று சித்தரிக்க தலைப்பட்டனர். எந்த கட்சியில் ரவுடிகள் இல்லையோ, எந்த கட்சியில் மாஃபியாக்கள் இல்லையோ, எந்த கட்சியில் குண்டர்கள் இல்லையோ, அவர்கள் மட்டும்தான் இந்த கேள்வியை எழுப்ப முடியும். வேறு யாருக்கும் இந்த தகுதியே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் என்பவரை பல வருடங்களாக வடசென்னை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். 2006 கவுன்சிலர், 2007 பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர், பிறகு அங்கே ஒரு பௌத்த ஆலயம் கட்டி பௌத்த நெறிக்கு மக்களை அழைத்துச் செல்வதற்கு ஏராளமாக பாடுபட்டிருக்கின்றார். 100க்கும் மேற்பட்ட வக்கீல்களை உருவாக்கியிருக்கின்றார். 100,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இலவசமாக மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். இவர் ரவுடி என்றால் நாங்குநேரியில் பள்ளி மாணவனை வெட்டியவர்கள் யார்? வேங்கை வயலில் மலத்தை தொட்டியிலே கரைத்தவர்கள் யார்? தீவட்டிப்பட்டி புதூரிலே கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? மேல்பாதியிலே கோவிலின் முன்னால் அமர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விடக்கூடாது, அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்பவர்கள் யார்? அவர்கள் குண்டர்களா? ஆம்ஸ்ட்ராங் குண்டரா? யார் குண்டர்? தமிழக அரசு இதை முடிவு செய்ய வேண்டும். குண்டர்களை எல்லாம் விட்டுவிட்டு எல்லா வன்முறைக்கு பிறகும் கமிஷன் அமைப்பார்கள். இதுவரை தமிழக அரசு 16க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலான கமிஷன்களை அமைத்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டை யாரேனும் வாசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த கமிஷன் என்பதே ஒரு கண் துடைப்பு என்று சொல்லும்படியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதுதான் குற்றம் என்று இந்த அனைத்து தீர்ப்புகளும் சொல்லியிருக்கின்றன. இப்படிதான் அரசுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 1989 தொடங்கப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2024 வரையில் வெறுமனே 1934 கேஸ் மட்டும்தான் பதிவாயிருக்கிறது. இதிலே 108 வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்கின்றனர். அதாவது தண்டனை விகிதம் 6%, 7% தாண்டவில்லை. காரணம் என்ன? இந்த சட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் முதலமைச்சர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. எந்த முதலமைச்சர் இதை ஆய்வு செய்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி வன்முறையாளர்களை, குண்டர்களை கௌரவித்து அவர்களுக்கு கமிஷன் அமைத்து விடுதலை வாங்கி கொடுக்கின்ற அரசு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குண்டர் என்று சொல்லும் பொழுது நமக்கு வேதனை ஏற்படுகின்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். சாதிவாரி எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது என்ற கணக்கெடுப்பை
முன்னிறுத்த வருவார்களா? அடுத்தவர்களுடைய தயவிலே பிழைக்கும்படியாக மக்களை வைத்துவிட்டு, அதாவது கரடிகளும் ஓநாய்களும் இருக்கின்ற காணகத்திலே மான்களாக இவர்களை வைத்திருக்கின்றார்கள். அம்பேத்கர் அவர்கள் சொல்வார், நாம் ஆடுகள் அல்ல, நாம் சிங்கங்கள் என்று சொல்வார். நாம் சிங்கங்கள், நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். மட்டுமின்றி தமிழக அரசு இன்று தாழ்த்தப்பட்டவர்களின் நலனுக்காக செயல்படுகிறது என்று பக்கம் பக்கமாக பேசுகின்றார்கள், கருத்து சொல்கின்றார்கள். ஆனால் ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் என்று ஒரு பிளான் இருக்கிறது, அதிலே முறையான நிதி ஒதுக்கீடு இந்த மக்களுக்கு செய்வதில்லை. அவர்களுக்கு நேரடியாக சென்று சேரும் திட்டங்களை இவர்கள் தீட்டுவதில்லை. நிலம் வழங்குகிறேன் என்று சொன்னார்கள், 2016 ஆரம்பித்த திட்டம் 2017 மூடப்பட்டு விட்டது. பஞ்சநிலத்தை மீட்கிறோம் என்றார்கள், ஒரு ஆணையத்தை போட்டு விட்டு அமர்ந்திருக்கிறார்கள், அதிலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இவர்களால் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்க போகிறார்கள், நாமே நமக்கு பாதுகாப்பு. ரஞ்சித் அவர்கள் இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருப்பது எங்களை போன்ற எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் தொடர்ந்து செயல்பட அவருக்கு ஆதரவாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.